ஜெட் ஆஃப் வாட்டர் ஆன் அன்சிமெட்ரிக்கல் மூவிங் கவுட் பிளேட், அதாவது ஒரு அன்சிமெட்ரிக்கலாக இருக்கிற கவுட் பிளேட் மேலே ஒரு வாட்டர் ஜெட் இம்பேக்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி வெலாசிட்டி டயராம் ட்ரா பண்ணணும், அந்த வெலாசிட்டி டயராமை யூஸ் பண்ணி எப்படி அன்னோன் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம், அண்ட் ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு விஷயம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா அந்த கவுட் பிளேட். ஸோ இதான் வந்து அந்த கவுட் பிளேட், சரிங்களா? நார்மலாக இந்த கவுட் பிளேட் வந்து ரியல் லைஃப்பில் டர்பைன்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். பெல்டான் வீல் டர்பைனு, கப்லான் டர்பைன், இந்த மாதிரி டர்பைனில் இந்த கவுட் பிளேட் காம்பவுண்ட் இருக்கும். இந்த காம்பவுண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேன், அப்படி இல்லை அப்படின்னா பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரூ அவுட் த வீடியோ வேன் அப் இல்லைன்னா பக்கெட் அப்படிங்கிற நேமை மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா டர்பைன்ஸில் இந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னா வேன், சரிங்களா? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு லைக் உங்கள் செரட்டை மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஷேப் இருக்கும். உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹாலோவாக இருக்கும் மாதிரி இருக்கும், ஹெமிஸ்பியர்கள் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கவுடு பிளேட்டை வந்து வேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன், இப்போ நம்ம என்ன கண்டிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல், அதாவது ஒரு ஆக்சிஸை பொறுத்து அதோட ரெண்டு சைடும் சேமா இல்லை ஷேப்பில் ஜியாமெட்ரிக்கலில் அப்படின்னா அதுக்கு பேர் அன்சிமெட்ரிக்கல். சேமா இல்லைன்னா சேமாக இருந்தது அப்படின்னா சிமெட்ரிக்கல், அதாவது மிரர்டு இமேஜ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக்கல், மிரர் இமேஜ் மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து அன்சிமெட்ரிக்கல் சொல்லுவோம், சரிங்களா? இது மாதிரி அன்சிமெட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு வேன் எடுத்திருக்கோம். தென் வந்து ஒரு நாசில் இருக்குது. இந்த நாசிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஜெட்டை வந்து இந்த வேன் மேலே இம்பேக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த போர்ஷன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா போர்ஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த போர்ஷனை போர்ஷன் 2 எடுத்துக்கிறேன். அதாவது 1ங்கிறது என்ன அப்படின்னா இன்லெட்டு, 2ங்கிறது என்ன அப்படின்னா அவுட்லெட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய வாட்டர் ஜெட்டை இந்த கவுட் பிளேட் மேலே பாஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஹை வெலாசிட்டியில் இது பாஸ் ஆகும்போது இந்த கவுட் பிளேட் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடில் மூவ் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஜெட் இதில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஸ்லைட் ஆகி அப்படியே இந்த பக்கம் வழியாக என்ன போயிடும், வெளியே போயிடும், சரிங்களா? இதான் நடக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கவுடு வேன் எடுத்துக்கிட்டேன். அந்த வேனோட இன்லெட் போர்ஷன், பாட்டம் போர்ஷனை இன்லெட்னும் டாப் போர்ஷனு அவுட்லெட்னு எடுத்துக்கிட்டேன். இன்லெட் போர்ஷனில் ஒரு வாட்டர் ஜெட்டை ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் நான் வந்து இம்பேக்ட் பண்ண அடித்தேன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அந்த கவுட் பிளேட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அந்த பிளேட் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். அதே சமயத்தில் இந்த வாட்டர் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி என்ன ஆயிரும், அவுட்லெட் வழியாக வெளியே போயிடும், சரிங்களா? இதுதான் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ இந்த நாசிலேருந்து ஒரு வாட்டர் ஜெட்டை வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அந்த வாட்டர் ஜெட்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1, சரிங்களா? ஸோ V1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜெட்டோட வெலாசிட்டி, ஜெட் வெலாசிட்டி எதில் அப்படின்னா இன்லெட்டில். நம்ம 1ங்கிறது என்ன பண்ணுவோம், 1னா இன்லெட் அப்படின்னு மீன் பண்ணிப்போம். இது வந்து 1, இது வந்து 2. ஸோ V1ங்கிறது என்ன அப்படின்னா ஜெட் வெலாசிட்டி அட் இன்லெட். இது என்ன ஜெட் வெலாசிட்டி அப்படின்னா அப்சல்யூட் வெலாசிட்டி, சரிங்களா? அதாவது ஜெட்டு வந்து இனிஷியலாக என்ன வெலா எந்த ஸ்பீடில் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இந்த பிளேஸில், அதாவது இம்பேக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜெட்டோட ஸ்பீடு என்ன, அதுதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் வெலாசிட்டி. இப்போ வந்து 100 மீட்டர் பர் செகண்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜெட்டை வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜெட்டு இம்பேக்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய ஒரு பெரிய மோதல் நடக்கும், சரிங்களா? ஒரு பிளாஸ்ட் இருக்கும். ஏன் பிளாஸ்ட் வருது அப்படின்னா இங்கே குறுக்க ஒரு பிளேட் இருக்குது, பிளேட்டில் முட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகும். இந்த ஹை ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 100 மீட்டர் பர் செகண்ட்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல முட்டும் போது கம்மியாகும். ஏன் அப்படின்னா இந்த பிளேட் வந்து இந்த ஃபோர்ஸால் கொஞ்சம் மூவ் பண்ணுன்னு சொன்னோம்ல, அந்த மூவ் பண்ணுற வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா U1. இப்போ 100 மீட்டர் பர் செகண்டில் இந்த வாட்டர் ஜெட் வரும்போது இது வந்து ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட் அந்த ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டோட்டல் ஸ்பீட்லையும் கொஞ்சோண்டு ஸ்பீடை வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இந்த பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த பிளேட் மூவ் பண்ணும். மீதி உள்ள ஸ்பீடு என்ன பண்ணும் அப்படின்னா மீதி உள்ள ஸ்பீடில் இந்த வாட்டர் வந்து அப்படியே இந்த இதை பாஸ் பண்ணி வெளியே போயிடும். ஸோ இதை வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டர் ஜெட்டை அப்சல்யூட் வெலாசிட்டி V1 இந்த இன்லெட் போர்ஷனில் பாஸ் பண்ணுறோம், சரிங்களா? இன்லெட் போர்ஷனில் பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது வந்து இந்த வாட்டர் அந்த கர்வ் பிளேட்டோட இன்லெட்டில் போய் தாக்குனதுக்கப்புறம் இந்த பிளேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும், சரிங்களா? இந்த மூவ் ஆகிற ஸ்பீடு இன்லெட்டில் தாக்கும்போது அதோட மூவ் ஆகிற ஸ்பீடு என்ன அப்படின்னா U1. மீதி இருக்க ஸ்பீடில் அந்த வாட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வந்து அவுட்லெட் வழியாக வெளியே பாஸ் ஆயிரும், சரிங்களா? இப்போ இந்த எந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து இந்த ஜெட்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளில் வாட்டர் ஜெட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகே,
இப்போ இது இன்க்ளைண்டா இருக்கிறதுனால, ஆல்பா அப்படிங்கிற இன்க்ளைண்டா இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். நம்ம வந்து மெக்கானிக்ஸ்ல படிச்ச மாதிரி இன்க்ளைண்டா ஒரு ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா வெர்டிக்கல் காம்பனன்ட் ஒன்று இருக்கும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஒன்று இருக்கும். வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன அப்படின்னா வி எஃப் ஒன், ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன அப்படின்னா வி டபிள்யூ ஒன். சரிங்களா, இதான் வந்து அந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட். இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் வி எஃப் ஒன் அதை எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, வி எஃப் ஒன் அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வாட்டர் ஜெட்டோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். வி எஃப் ஒன் அதிகமாக இருந்தால் இதோட ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்கும். இந்த வி டபிள்யூ ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வில் வெலாசிட்டி, அதாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் வி ஒன். வி ஒன்னோட ஹரிசாண்டல் காம்பனண்டோட நேம் என்ன அப்படின்னா வி டபிள்யூ ஒன். இது என்ன அப்படின்னா வில் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டலாக ரைட் சைடாக இருக்குது அப்படிதானே, அதே டைரக்ஷனில் தான் உங்களுக்கு இந்த வேன் இந்த பக்கெட்டும் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ இந்த வில் வெலாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா இதோட டைரக்ஷன் பேரலல் டு மோஷன் ஆஃப் வேனாக இருக்கும். ஸோ இந்த வில் வெலாசிட்டி தான் வேனோட மோஷனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேனோட மூவ்மெண்ட் என்ன இருக்கும், இன்னும் வேகமாக இருக்கும். வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டரோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிற டேம். இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எதில் இருக்கும் அப்படின்னா இந்த இன்லெட் போர்ஷன் இருக்குல்ல, இந்த இன்லெட் போர்ஷனுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கர்வ், அந்த இடத்துல உள்ள கர்வுக்கு டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரேடியல் வெலாசிட்டி டேர்ம் இருக்கும். ரேடியல் வெலாசிட்டா என்ன அப்படின்னா, இப்போ என்ன சொன்னோம் முதல்ல இனிஷியலாக வந்து ஒரு அப்சல்யூட் வெலாசிட்டியில் ஜெட்டு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 100 meters per second எடுத்துக்கிட்டோம். சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, 100 meters per second ஸ்பீடில் வந்து ஜெட்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கவுட் பிளேட்டை தாக்குது. இதை தாக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளேட் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். நம்ம என்ன சொன்னோம், 20 meters per secondல இந்த பிளேட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ 100ல 20 போனால் மீதி எத்தனை, 80 meters per second அப்படிதானே. அந்த 80 meters per second தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரிங்களா, ஸோ 80 meters per second தான் என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அந்த ஜெட்டு வாட்டர் ஜெட் வந்து இன்லெட்டை இம்பாக்ட் பண்ணும்போது இருக்கிற வெலாசிட்டிக்கு பேர் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. முதல்ல அது ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி வந்து வி ஒன். அந்த இன்லெட்டை வந்து அட்டாக் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா வி ஆர் ஒன். இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா இன்லெட்டோட கர்வுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்க டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த வி ஆர் ஒன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, டேஞ்சென்ஷியலான டைரக்ஷன் என்ன இருக்கும், வி ஆர் ஒன் இருக்கும். அது என்ன இன்க்ளைன்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா தீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட இன்க்ளினேஷன் டைரக்ட் ஆங்கிள் அதாவது டைரக்ஷன் என்ன அப்படின்னா தீட்டா. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அட் இன்லெட். ஸோ நம்ம என்னென்ன காம்பவுண்ட்லாம் பார்த்துருக்கோம், வி ஒன் அப்சல்யூட் வெலாசிட்டி அட் இன்லெட், வி டபிள்யூ ஒன், வி டபிள்யூ ஒன்ங்கிறது ஹரிசாண்டல் காம்பனண்ட், அது என்ன அப்படின்னா வில் வெலாசிட்டி அட் இன்லெட். தென் வி எஃப் ஒன், வி எஃப் ஒன் ஆனது வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ வி ஒன்னோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் தான் வில் வெலாசிட்டியும் ஃப்ளோ வெலாசிட்டியும். அண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா இன்லெட்டில் அந்த ஜெட் தாக்கும்போது இருக்கிற வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வி ஆர் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட அப்சல்யூட் வெலாசிட்டியிலிருந்து உங்கள் வேனோட வெலாசிட்டியை கழிச்சிடும். வேனானது பக்கெட், வேணான்னு பக்கெட், பக்கெட்டோட வெலாசிட்டி என்ன சொன்னேன் யூ ஒன் அப்படின்னு சொன்னேன். இந்த அப்சல்யூட் வெலாசிட்டியில இருந்து வேன் வெலாசிட்டியில கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி வர்றதா என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இங்க இன்லெட்ல. சரிங்களா, ஸோ இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் என்ன அப்படின்னா யூ ஒன். யூ ஒன்ங்கிறது என்னது, வேன் வெலாசிட்டி. சரிங்களா, புரியுதுங்களா இப்போ. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா இன்லெட்ல உள்ள வெலாசிட்டி டயக்ராமோட காம்போனன்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இன்லெட் முடிஞ்சு போச்சு, தென் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த வேன் வந்து யூ ஒன் வெலாசிட்டியில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மீதி இருக்க வெலாசிட்டியை வச்சு இந்த வாட்டர் ஜெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கவுடு பிளேட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி அவுட்புட்டில் வெளியே போயிடுது. சரிங்களா, அவுட்புட்டில் வெளியே போயிடுது. ஸோ அவுட்புட்டில் வெளியே போகும்போது வெளியே போகிற ஜெட்டோட வெலாசிட்டி வெளியே போயிருச்சுல்ல, அதோட அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா வி டூ. அதோட அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன, வி டூ. அது எந்த ஆங்கிளில் வெளியே போகுது அப்படின்னா பீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் என்ன ஆகுது, வெளியே போகுது. சரிங்களா, அதாவது என்ன பண்ணுச்சு, நம்ம ஃப்ளூயிட் வந்து வந்தது, வந்த உடனே இம்பேக்ட் பண்ணுச்சு, இம்பேக்ட் பண்ண உடனே வேன் என்னாச்சு ரைட் சைடு மூவ் ஆச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க வெலாசிட்டி அந்த கவுடு பிளேட் வழியாக ட்ராவல் பண்ணி அப்படியே வெளியே போயிருச்சு. அந்த வெளியே போகிற
ஜெட்டோட அப்சொல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா V2, சரிங்களா? அது எந்த ஆங்கிள் இருக்கு அப்படின்னா பீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு. உள்ள வரும்போது ஆல்பா அப்படிங்கிற ஆங்கிள் அதோட அப்சொல்யூட் வெலாசிட்டி வரும், வெளியே போகும்போது பீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் அந்த ஜெட் என்ன வரும், வெளியே போயிடும். இப்போ இந்த அப்சொல்யூட் வெலாசிட்டிக்கு ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட், ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட். வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன அப்படின்னா VF2, ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன அப்படின்னா VW2. அதாவது டூங்கிறது என்ன அப்படின்னா இன் அவுட்லெட் போர்ஷனை டூன் மீன் பண்றோம். ஸோ ஃப்ளோ வெலாசிட்டி அட் அவுட்லெட், வில் வெலாசிட்டி அட் இன்லெட். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். VF2ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி அட் அவுட்லெட். ஸோ VF2ங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ளோ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹையராக இருக்கும். இதே வந்து VW2 அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வேனோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், வேனோட ஸ்பீடு அது வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த காம்பனண்ட். இப்போ இதில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட அவுட்லெட்டுக்கு, அவுட்லெட் கர்வோட அவுட்லெட்டுக்கு உள்ள கர்வில் டேஞ்சென்ஷியலாக ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க. டேஞ்சென்ஷியல்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒரு சர்க்கிளுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதான் ஒரு சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளை ஜஸ்ட் ஒரு லைன் டச் மட்டும் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியல். அதே மாதிரி ஒரு கவுடு பிளேட் சொல்லியிருக்கோம், அந்த கவு பிளேட்டில் ஜஸ்ட் டச் மட்டும் ஒரு லைன் பண்ணிட்டு போச்சு ஒரு பாயிண்டில் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா டேஞ்சென்ஷியல். ஸோ அதே மாதிரி இந்த அவுட்லெட் போர்ஷனுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, டேஞ்சென்ஷியல் லைன் வரைஞ்சிருக்கீங்க. அந்த டேஞ்சென்ஷியல் லைனுக்கு லைன் மேலே இருக்கிறது தான் என்ன அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR2. இது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி பை அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது, சரிங்களா? பை அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது. ஸோ இந்த கேப், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சொல்யூட் வெலாசிட்டி அண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா வேன் வெலாசிட்டி U2. வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட், அவுட்லெட்டில் இருக்க அந்த பாயிண்டோட ஸ்பீடு, இதில் வேனில். அதே மாதிரி வேனோட இன்லெட்டில் இருக்க ஸ்பீடு என்ன அப்படின்னா U1. அவுட்லெட்டில் இருக்க ஸ்பீடு என்ன அப்படின்னா U2, சரிங்களா? ஸோ இந்த U2க்கு ரீசன், U1 U2க்கு ரீசன் என்னது, விரல் வெலாசிட்டி. அதுதான் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் ஏ கவுட் பிளேட் வென் த வாட்டர் ஜெட் இஸ் இம்பாக்டிங் அட் தி இன்லெட், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம், அதோட காம்போனன்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம், ஃபோர்ஸு ஒர்க் டன் எஃபிஷியன்ஸிலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மாஸ் வேணும், சரிங்களா? ஸோ மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, மாஸ் ஆஃப் தி வாட்டர் ஸ்ட்ரைக்கிங் பெர் செகண்ட். நார்மலாக நம்ம மாஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் தேவை அப்படின்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போடுவோம், சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா மாஸ் பெர் செகண்ட் தேவை, சரிங்களா? கேஜி பெர் செகண்ட் தேவை. அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வால்யூம் தானே எழுதுவீங்க, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் எழுதுவீங்க, அப்படி தானே? பெர் செகண்ட் வேணுங்கிறதுக்காக டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டி எழுதுறோம். ஸோ டென்சிட்டி இன்ட்டு ஏரியா, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, வெலாசிட்டி போடுவீங்க, அதாங்க பண்ணுறோம், சரிங்களா? டென்சிட்டி இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. நார்மலாக வந்து டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடுவோம், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு. அது எதுக்கு, அப்புறம் உங்களுக்கு யூனிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா கிராமில் கிடைக்கும். ஆனால் இப்போ பெர் செகண்ட் வேணும், ஒர்க் டன் பெர் செகண்ட். ஒர்க் டன் பெர் செகண்ட்னா மீனிங் என்னது, பவர்னு அர்த்தம். அது ஒர்க் டன்ங்கிறது நியூட்டன் மீட்டர், பெர் செகண்ட் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் என்னது, பவர், வாட்டுன்னு அர்த்தம். வாட்னானது நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட், சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்க போன்றதுக்காக நமக்கு தேவை மாஸ் பெர் செகண்ட் நமக்கு தேவை, சரிங்களா? ஒர்க் டன் பெர் செகண்ட் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ் பெர் செகண்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ மாஸ் நார்மலாக கிராமில் இருக்கும், பெர் செகண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸுக்கு பதிலாக வெலாசிட்டியை போடுறோம், சரிங்களா? ஓகே, ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடணும், வால்யூமுக்கு பதிலாக ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி போட்டோம், ஏரியா ஆஃப் தி ஜெட் ஆஃப் வாட்டர். VR-ங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட். ஏன் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்லெட்டில் வாட்டர் ஜெட் தாக்கும் போது என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி தான் நமக்கு வேணும். ஸோ அதனால தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி யூஸ் பண்ணுறோம், அதோட அப்சல்யூட் வெலாசிட்டி நமக்கு தேவைப்படாது, சரிங்களா? ஓகே, அப்புறம் ஃபோர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் பை த ஜெட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன், சரிங்களா? எந்த வேனோட மோஷன் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைட், ஸோ அந்த டைரக்ஷனில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க,
சரிங்களா. இந்த வேன் மேலே என்ன ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், அந்த எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கினா நான் எஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி. அதாவது ஜெட் இம்பாக்ட் ஆகும்போது உள்ள இனிஷியல் வெலாசிட்டி, ஜெட் வந்து ரிலீவ் ஆகும்போது உள்ள அவுட்லெட் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஜெட் அட் தி இம்பாக்ட் அட் இன்லெட், ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஜெட் அட் இம்பாக்ட் அட் தி அவுட்லெட். சரிங்களா, இம்பாக்ட் ஆகும்போது இன்லெட்லையும் அவுட்லெட்லையும் இருக்க வெலாசிட்டி. இம்பாக்ட் ஆகும்போது உள்ள வெலாசிட்டி என்னது, VR1 இன்லெட்ல, அவுட்லெட்ல VR2. ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் இம்பாக்ட் ஆகும்போது உள்ள வெலாசிட்டி. சரிங்களா, அதை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஜெட் இஸ் ஈக்குவல் டு VR1. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு VR1. இப்போ VR1 என்னன்னு பாருங்க, இதான் வந்து VR1. இதான் வந்து என்ன அப்படின்னா VR1. VR1ங்கிறது தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்கு, அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும், ஒரு வெர்டிகல் காம்பனண்ட் இருக்கும். சரிங்களா, இப்போ நார்மலா நம்ம என்ன ஃபோர்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஜெட் அட் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் என்ன டைரக்ஷன்ல இருக்கு, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ உங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், வெர்டிகல் காம்பனண்ட்டை எடுத்துக்க தேவையில்லை. ஏன் வெர்டிகல் காம்பனண்ட் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னா, எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு மோஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உள்ள ஃபோர்ஸை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா போதும் அப்படிங்கிறதுனால, ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஜெட் அட் இன்லெட்ல வந்து என்ன அப்படின்னா VR1. அதுக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதான் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இது வந்து என்ன அப்படின்னா வெர்டிகல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் தீட்டா ஆங்கிள் இருக்கிறதுனால VR1 காஸ் தீட்டா, இது VR1 சைன் தீட்டா. ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் தானே வேணும், ஸோ VR1 காஸ் தீட்டா. அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி பாருங்க, இதான் வந்து என்ன அப்படின்னா VR2. இது வெர்டிகல் காம்பனண்ட், இது ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் எந்த பக்கம் இருக்கு, லெஃப்ட் சைட்ல இருக்கு, ஆனால் உனக்கு மோஷன் எந்த சைட்ல, ரைட் சைட்ல, அதனால மைனஸ் போட்டுக்கணும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன அப்படின்னா VR2 காஸ் பை. நெகட்டிவ் சிம்பிள் ஏன் போடுறோம் அப்படின்னா, அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால நெகட்டிவ் சிம்பிள் போடுறோம். இப்போ ரெண்டு அதேதான், இப்போ VR1 காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏரியா, இந்த லென்த், அந்த லென்த் வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து VW1, இது வரைக்கும் U1. ஸோ VW1ல U1-ஐ கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் உனக்கு என்ன இருக்கும், கிடைச்சிடும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த போர்ஷன் தான் என்னது, VR1 காஸ் தீட்டா, இந்த போர்ஷன் VR1 சைன் தீட்டா. நமக்கு எல்லாருமே மெக்கானிக்ஸ் படிச்சிருக்கோம், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து VW1, இது வரைக்கும் என்ன U1. ஸோ VW1ல U1-ஐ கழிச்சிட்டேன் அப்படின்னா VR1 காஸ் தீட்டா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, இது VR2 காஸ் பை, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா U2, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா VW2. ஸோ U2-ஐயும் VW2-ஐயும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், VR2 காஸ் பை கிடைக்கும். அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு இனிஷியல் வெலாசிட்டி அட் ஆஃப் ஜெட் அட் இன்லெட் அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அப்போ VR1 காஸ் தீட்டா, அவுட்லெட் வெலாசிட்டி, அவுட்லெட்ல ஜெட்டோட வெலாசிட்டி அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து மைனஸ் VR2 காஸ் தீட்டா. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். சரிங்களா, அதுக்கப்புறம் VR1, இப்போ மாஸுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ரோ ஏ இன்ட்டு VR1 போடலாம். அப்படிதான் நம்ம போன இதை தான் பார்த்தோம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏ இன்ட்டு VR1. அதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், ரோ ஏ இன்ட்டு VR1. அதுக்கப்புறம் VR1 காஸ் தீட்டாக்கு VW1 மைனஸ் VU1 சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் VR2 காஸ் தீட்டாக்கு VW2 U2 என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த கர்வ் பிளேட் வந்து எந்த ஃப்ரிக்ஷனுமே இல்லாம, சரிங்களா, ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா, எந்த ஃப்ரிக்ஷனுமே இல்லாம இந்த கவுட் பிளேட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இன்லெட்ல இருக்க வேன் வெலாசிட்டியும் அவுட்லெட் இருக்க வேன் வெலாசிட்டியும் ஈக்குவல், அதாவது U1 வேன் வெலாசிட்டி அட் இன்லெட், U2 வேன் வெலாசிட்டி அட் அவுட்லெட், இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா ஈக்குவல். எப்போ இந்த பிளேட் வந்து ஸ்மூத்தா ஃப்ரிக்ஷன் இல்லாம இருந்ததுன்னா, அதே டைம்ல
ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் இன்லெட் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி அட் அவுட்லெட் ஆர் ஈக்குவல். எப்போ ஸ்மூத்தாக இருக்கிற கண்டிஷனில் எந்த ஒரு ஃபிக்ஷனுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னா ஈஸியாக என்னாகும், ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இனிஷியல் இன்லெட்டில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் அவுட்லெட்டில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் ஈக்குவல். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா U1-க்கும் U2-வும் ஈக்குவல், அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்னாயிரும், இதுக்கு பதிலாக யூ போடுவேன், இதுக்கு பதிலா யூ போடுவேன், அப்ப என்ன ஆயிரும் யூ யூ என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, தென் விஆர் ஒன் அப்படியே இருக்கும் ரோ ஏ விஆர் ஒன் விடபிள்யூ ஒன் பிளஸ் விடபிள்யூ டூ அதான் எழுதிருக்கேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் தி வேன் அட் தி அலாங் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன். எந்த டைரக்ஷன்ல மோஷன் இருக்கோ அதே டைரக்ஷன்ல உள்ள ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா எஃப்எக்ஸ் ரோ ஏ விஆர் ஒன் இன்டு விடபிள்யூ ஒன் பிளஸ் விடபிள்யூ டூ. இது எப்போ அப்படின்னா இந்த ஆங்கிள் பீட்டாங்கிற ஆங்கிள் வி டூ அப்படிங்கிற அதோட பீட்டாங்கிற ஆங்கிள் வந்து 90 degrees கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா. சப்போஸ் 90 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதாவது வி டூ வந்து இப்படி பாஸ் ஆச்சு அப்படின்னு அர்த்தம், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 degrees அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தது அப்படின்னா அவுட்லெட்டில் உள்ள விரல் வெலாசிட்டி அதாவது ஹரிசானல் காம்பனண்ட் ஜீரோ ஆயிரம் அப்படி தானே, வெர்டிகல் காம்பனண்ட் விஎஃப் டூ ஹரிசானல் காம்பனண்ட் விடபிள்யூ டூ. இப்போ உனக்கு வெளியே போற லிக்யூடே வந்து ஹரிசான்டல் வெர்டிகலா போகுது. சார் எப்படி சார் வெர்டிகலா போகும் அப்படின்னா உங்களுக்கு கவுட் பிளேட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி இருக்கு கவுட் பிளேட் சரிங்களா. இப்போ என்னாவது வாட்டர் ஜெட் வந்து இங்கேருந்து அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்படி அடிக்குது வாட்டர் ஜெட். அப்போ உங்களுக்கு அவுட்லெட்ல போற வாட்டர் ஜெட் எப்படி இருக்கும், வெர்டிகலா தானே இருக்கும். ஏதாவது அன்சிமெட்ரிக்கல் பிளேட் தானே நீங்க கன்சிடர் பண்றீங்க. சப்போஸ் இந்த பீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் 90 degrees இருந்தது அப்படின்னா அதோட ஹரிசான்டல் காமெண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும். ஸோ அதனால வெறுமன விடபிள்யூ ஒன் தான் வரும். சப்போஸ் இந்த ஆங்கிள் வந்து 90 விட அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பிளஸ் சிம்பல் வராது, மைனஸ் சிம்பல் வரும் சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பீட்டா லெஸ் தென் 90 இருந்தது அப்படின்னா ப்ளஸ், ஈக்குவல் டு 90 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆங்கிள் வரும் விடபிள்யூ டூ ஜீரோ ஆயிரும். ஸோ விடபிள்யூ ஒன் மட்டும்தான் வரும். மோர் தென் 90 இருந்தது அப்படின்னா மைனஸ் ஆயிரும், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனாக போயிடும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருந்ததால மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ ஏ விஆர் ஒன் விடபிள்யூ ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் விடபிள்யூ டூ. ஸோ பிளஸ்ங்கிறது என்ன அப்படின்னா 90 degrees கம்மியாக இருந்தது அப்படின்னா, மைனஸ் எதுக்கு அப்படின்னா 90 degrees அதிகமாக இருந்தது அப்படின்னா மைனஸ். ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஒர்க் டன் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் நமக்கு எப்போவுமே தெரியும், ஒர்க் டன்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணதோ அதுக்கு பேர் தான் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சரிங்களா. அது பெர் செகண்ட் கண்டுபிடிக்க போறோம், எல்லாத்துக்குமே நம்ம பெர் செகண்ட் தான் கண்டுபிடிப்போம். ஏன்னா ஒர்க் டன் பெர் செகண்ட்ங்கிறது பவர், பவர் தெரிஞ்சா நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக நம்ம பெர் செகண்ட் தான் என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒர்க் டன்னா நமக்கு தெரியும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ். பெர் செகண்ட்னு வரும்போது டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, வெலாசிட்டி போட்டுருவீங்க. ஏன்னா வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் பெர் டைம் தானே. ஸோ பெர் செகண்ட் தேவை வந்துச்சு அப்படின்னா நீங்க டிஸ்டன்ஸ் போடுற இடத்துல வெலாசிட்டி போடுவீங்க. அதே தான் கெயின் பண்ண போறோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பெர் செகண்ட் ஆஃப் வேன், வேனோட வெலாசிட்டி யூ. ஃபோர்ஸோட ஃபார்ம்லா நமக்கு தெரியும் ரோ ஏ விஆர் ஒன் விடபிள்யூ ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் விடபிள்யூ டூ இன்ட்டு டிஸ்டன்ஸ் பெர் செகண்ட் ஆஃப் வேன், வேன் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கு, வேன் எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்கோ அதுதான் இந்த வாட்டர் செஞ்ச வேலை. இந்த ஜெட் வந்து என்ன வேலை செஞ்சிருக்கு, இந்த வேனை வந்து மூவ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ வேன் என்ன ஸ்பீடில் மூவ் ஆயிருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா ஒர்க் டன் பெர் செகண்ட் டியூ டு ஜெட் ஆன் தி வேன். வேனா வேன் வந்து ஜெட் பண்ண வேலை வந்து அதுதான். ஸோ அது அதை போட்டாச்சு, இதான் வந்து ஒர்க் டன்கான ஃபார்முலா. இதே வந்து பெர் யூனிட் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட், இப்போ ஃப்ளூயிட வெயிட் என்னங்கிறது நமக்கு தெரியாது, எவ்வளோ வெயிட் ஃப்ளூயிட் வந்து இங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு தெரியாது. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 kg ஃப்ளூயிட் எடுத்துக்கிறேன், 1 kg பெர் செகண்ட் ஸ்கொயர் சரிங்களா. 1 kg பெர் செகண்ட் ஸ்கொயர் கூட சொல்லக்கூடாது. வெயிட்டுங்கிறது என்ன யூனிட் அப்படின்னா நியூட்டன், சாரி கேஜி பெர் செகண்ட் ஸ்கொயரில். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் யூனிட் நியூட்டன், 1 newton வெயிட் உள்ள ஒரு ஃப்ளூயிட் வந்து இதை தாக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பெர் யூனிட் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட், வெயிட்னா என்னது, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி சரிங்களா. ஸோ இது வந்து மாஸ், மாஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ரோ ஏ விஆர் ஒன் போட்டிருக்கேன் இன்ட்டு கிராவிட்டி. ஸோ டிவைட் பை வெயிட் போட்டுக்கிட்டேன், பெர் வெயிட் வேணுங்கிறதுனால பெர் வெயிட் போட்டுக்கிட்டேன். அப்போ ரோ ஏ விஆர் ஒன்லாம் கேன்சல் ஆயிரும், 1/g இன்ட்டு விடபிள்யூ ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் விடபிள்யூ டூ இன்ட்டு யூ.
ஸோ இதான் என்ன அப்படின்னா ஒர்க் டன் பெர் செகண்ட் ஆன் வேன் பெர் யூனிட் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட். ஒரு நியூட்டன் உள்ள ஒரு ஃப்ளூயிட் தாக்குச்சு அப்படின்னா இதுதான் ஒர்க் டன் பெர் செகண்டோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ எஃபிஷியன்சி பார்க்கலாம். எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், அவுட்புட் பை இன்புட் அப்படிதானே. இன்புட் என்னங்கிறது என்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி, அதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அது போய் என்ன பண்ணுது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃப்ளூயிடுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், ஆஃப் எம் வி ஒன் ஸ்கொயர். வி ஒன்ங்கிற வெலாசிட்டியில் அந்த ஜெட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அப்போ ஒரு கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ என்னது ஆஃப் எம் வி ஒன் ஸ்கொயர். ஸோ அது இம்பாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேனை என்ன பண்ணுது மூவ் பண்ணுது. மூவ் பண்ணால் அது என்ன என்னது ஒர்க் டன் அப்படின்னு பேசியிருக்கோம் அப்படிதானே. இந்த வேனை இந்த ஃபோர்ஸ் வந்து மூவ் பண்ணுறது பேர் என்னது ஒர்க் டன். சரிங்களா? ஒர்க் டன் பெர் செகண்ட் போட்டோம் அப்படின்னா பவர் கிடைச்சிடும். ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் என்னது ஒர்க் டன் பெர் செகண்ட், இன்புட் என்னது இன்புட் கைனட்டிக் எனர்ஜி பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி அப்ளை ஆகுது, ஒரு செகண்டுக்கு இந்த வேன் வந்து எவ்வளோ ஒர்க்கில் இந்த ஜெட் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணி வேனை மூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த பெர் செகண்ட் ஃபார்முலாவை போட்டணும், பெர் வெயிட்டை போடக்கூடாது. பெர் வெயிட்டுங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் போது போது கல்குலேட் பண்ணிக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா பெர் செகண்ட் ஃபார்முலா, ஒர்க் டன் பெர் செகண்ட். ஒர்க் டன் பெர் செகண்ட் ஃபார்முலா போட்டுக்கணும், ரோ ஏ வி ஆர் ஒன் இன்ட்டு வி டபிள்யூ ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் வி டபிள்யூ ஒன் இன்ட்டு சாரி இது வி டபிள்யூ டூ இன்ட்டு யூ டிவைட் பை ஆஃப் எம்வி ஸ்கொயர். எம்முக்கு மேலே நம்ம என்ன போட்டுக்கலாம் ரோ ஏ வி ஆர் ஒன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் யூஸ் தி வெலாசிட்டி டயக்ராம் டு கால்குலேட் தி ஃபோர்ஸ் ஒர்க் டன் அண்ட் எஃபிஷியன்சி. தேங்க்யூ.